கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக ஈரோடு மாநகரில் பசி என்று வந்தவர்க்கெல்லாம் வெறும் 1 ரூபாய் மட்டும் பெற்றுக்கொண்டு ஏழை எளியோரின் பசியாற்றும் வெங்கட்ராமன் ராஜலக்ஷ்மி தம்பதியினரின் செயல் தமிழக முதல்வரின் கவனத்தை கவர்ந்ததால் அவர் தனது ட்விட்டர் பக்கத்தில் மண்டினி ஞானத்து வாழ்வோர்க்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தாரே என மணிமேகலை காட்டும் வழியில் மானுடம் போற்றி எளியோரின் பசியாற்றும் ஈரோடு வெங்கட்ராமன் ராஜலக்ஷ்மி இணையரின் ஈர மனது எனது இதயத்தையும் நினைத்து விட்டது என்று உருக்கமாக குறிப்பிட்டார். இதோ நாம் அந்த ஈர மனம் படைத்த தம்பதியினரை பார்ப்போமா? வெங்கட்ராமன், நான் ஈரோடு அரசு மருத்துவமனை அருகில் ஒரு சிறிய உணவகம் நடத்திட்டு வரேன். இது பார்த்திங்கன்னா ஒரு கடந்த 5 வருடங்களாக நான் நடத்திட்டு வரேன். இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, ஈரோடு அரசு மருத்துவமனையில் உள்ள ஏழை நோயாளியும் உடன் இருப்பவர்களுக்கு நாங்கள் வந்து 1 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரோம். அந்த சாப்பாடு இங்கே வந்து 70 ரூபா, அவங்களுக்கு வந்து நாங்கள் 1 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வரோம். இது எப்படி மனசில் உதிச்சதுன்னா, ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அம்மா எங்கள் இது மெஸ்ஸுக்கு வராங்க. மெஸ்ஸில் வந்து இட்லி கேட்குறாங்க, இட்லி இல்லை அந்த டைமு. அவங்க போகிறாங்க, அவங்க போனோன்னா ஏமா போகிறீங்க அப்படின்னு கேட்குறோம். இல்லைங்க, இட்லி தான் வேணும் அப்படின்றாங்க. சார் தோசை வாங்கிக்கிங்க அப்படின்றோம். தோசை வேண்டாங்க, என்கிட்ட இருக்கிறது வெறும் 10 ரூபா தான். இட்லினால் நீங்கள் ஒரு 6 இட்லி தருவீங்க. ஹஸ்பண்டு நான் கணவரும் நானும் ஆளுக்கு 3 இட்லி சாப்பிட்டு வயிறாராக இருந்துருவோம். நீங்கள் தோசைன்னா 10 ரூபாய்க்கு 4 தோசை தான் கொடுப்பீங்க, எங்களுக்கு 10 ஆகுங்க அப்படின்னா. இல்லை பரவாயில்லம்மா, நாளைக்கு கூட காசு கொடுங்க அப்படின்னா. இல்லை இல்லை வேண்டாங்க, நாங்கள் வேறு கடையை போய் பார்த்து எங்கே 6 இட்லி தராங்களோ அங்கே வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டு போனாங்க. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாமே விலைவாசியெல்லாம் ரொம்ப கம்மி தான், எங்களுக்கு மார்ஜின் நிறையா வந்துட்டு இருந்தது. சரி, அப்போ தான் எனக்குலாம் தோணுச்சு, சரி ஏழைகளுக்கு ஏன் நம்ம செய்யக்கூடாது, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ காசு பணம்லாம் வேஸ்ட் பண்ணுறோம், பொருள் விரயம் பண்ணுறோம், இதெல்லாம் சிக்கனம் பண்ணி அவங்களுக்கு ஏன் செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு திட்டம் வகுக்கும். அதுதான் 1 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடுன்னு திட்டம். இது வந்து அவங்களுக்கு சும்மா கொடுத்தா, அவங்களுக்கு வந்து காசு இல்லாமல் கொடுத்தா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, சரி இது வந்து சும்மா கொடுக்குறாங்க, மீதியாக இருக்க கொடுக்குறாங்க, அந்த எண்ணம் வரும். அதுக்கு தான் ஒரு மரியாதை வச்சு அவங்களுக்குன்னு ஒரு மதிப்பு வச்சு 1 ரூபா வாங்கினோம். இது என் மனைவியும் நானும் கடந்த சில வருடங்களாக செஞ்சுட்டு வரோம். இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா இருந்தாரா, அவங்க தவறிட்டார். இப்போ நாங்கள்லாம் எங்கள் குடும்பமாக சேர்ந்து நாங்கள் இதை பண்ணிட்டு வரோம். ஏன் 2 பொண்ணுங்க அவங்கள கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்க கணவரும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, உறவினர் சப்போர்ட் பண்ணுறாங்க. இது போக திருமண நாள், பிறந்த நாள், முதியோருக்கு திதி கொடுக்கறது, அவங்க அப்பா அம்மா பேரில் திதி கொடுக்கறது, இதுக்கெல்லாம் எங்களுக்கு சப்போர்ட்டிங் பண்ணிட்டு வராங்க. இந்த காலகட்டத்தில் விலைவாசி ஏற்றம் பண்ணாலும் பொதுமக்கள் ஆதரவு தெரிவிப்பதனாலும் இந்த திட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நல்லபடியாக செஞ்சுட்டு வரோம். ஒரு இது செய்கிறதுக்கு மனசு தேவையில்லை, பணம் தேவையில்லை, மனசு இருந்தால் போதும். நம்ம செய்கிறது சேவை என்ன வந்து பெருமைக்கு செய்கிறது இல்லை, மக்களுக்கு செய்கிறது நம்மளுக்கு கடமை. ஒவ்வொரு ஏழைகளுக்கும் செய்கிறதும் ஒவ்வொருத்தரும் நம்ம நினைச்சு பார்த்து செய்யணும். மனம் இருந்தால் போதும், பணம் தேவையில்லை. ஈரோடு கச்சேரி வீதியிலேருந்து வந்திருக்கோம். இன்னைக்கு கால் ஆப்ரேஷன்ட்டு இப்போ 1 மாதமாக நாங்கள் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்துட்ருக்கோம். இவங்க கொடுக்குற சாப்பாடு வந்து எங்களுக்கு, நாங்கள் மேற்கொண்டு அங்கே பேஷண்ட்டுக்கெல்லாம் அவங்களே கொடுத்துட்றாங்க, ஆனால் எங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப தாழ்த்தப்பட்டவங்களாக இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இந்த 1 ரூபா சாதங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. ரொம்ப நல்லாவும் செய்கிறாங்க, சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் பெரிய சூப்பராக இருக்கும். சாப்பாடு குழம்பு எல்லாமே நல்லா இருக்கு. நெருக்கடி இல்லாமல் இல்லை. நம்ம இருந்து ஆரம்பத்தில் நம்ம ரத்தத்தை ஊறிடுச்சு, அது வந்து நம்ம வந்து கடைசி வரைக்கும் நம்ம கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்களும் இதுக்கு ஒரு நன்றி தெரிவித்து பாராட்டு தெரிவித்து பண்ணியிருக்காரு. இன்னும் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, சரி இவங்களுக்கு இன்னும் செய்யணும். காசு பண்ணுறது அதான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், முக்கியம் இல்லை, மனம் இருந்தால் போதும். நம்ம சம்பாதிக்கிறது எப்போ வேணால் சம்பாதிச்சிக்கலாம், போகிறப்போ ஒன்றும் கொண்டு போகிற போகிறது இல்லை, இருக்கிறப்பையும் வந்து ஒன்றும் கிடையாது. நம்ம இருப்போம், எப்போ இருப்போம், எப்போ போகிறோம்னே தெரியாது. நம்ம வாழ்வதும் பிறப்பதும் இறப்பதும் ஒரே முறை தான். இந்த காலகட்டத்தில் ஏழைகளுக்கு நல்லபடியாக செய்யணும்னு தான் அவர் கேட்கணும். இப்போ பணம் நெருக்கடியும் வந்திருக்குது, அதெல்லாம் சமாளித்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறோம், பார்க்கலாம். எல்லாம் ஒரு முயற்சி தானே, முயற்சி வெற்றியாகும். வணக்கம், என் பேர் சீனிவாசன், நான் பவானியிலிருந்து வர்றேன். இவங்க ஏஎம்வி மெஸ்ஸில் வந்து 1 ரூபாய்க்கு உணவு கொடுக்கறது வந்து மிகவும் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. இது இன்றைக்கி நேரத்தில் கடந்த 10 வருஷத்துக்கு மேலே கொடுத்துட்ருக்குறாங்க. இன்றைக்கி இவங்க கடை வந்து நலசேன ஆஸ்பத்திரிக்கு எதிரில் இருந்த காலத்திலேருந்து எனக்கு இவங்களுக்கு தெரியும். இங்கே நான் வந்து டொனேட் பண்ணிகிட்ருக்கிறேன், பண்ணிகிட்டு இருந்திருக்கிறேன். இன்றைக்கி டொனேட் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஒரு நல்ல ஒரு சேவை.
அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு சாதாரணமாக ஒரு சாப்பாடு 80 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் விற்கிது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வறுமையில் இருக்கக்கூடியவங்க தான் அரசு மருத்துவமனைக்கு வர்றாங்க. அவங்க வந்து சிறப்பாக ஒரு உணவு கிடைக்கணுங்கிறதுக்காக 1 ரூபாய்க்கு இவங்க வந்து நபர்களை தேடி போய் செய்கிறதுங்கிறது மிகவும் சிறப்பான விஷயம். இது வந்து முதல்வர் பாராட்டியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எல்லாருடைய மனசுலையும் வந்து இதை வந்து இன்னும் இவங்க தொடரணும், உளமார்ந்த வாழ்த்தும் தெரிவிக்கிறேன், சிறப்பாக இருக்கட்டும். இன்னும் எத்தனை காலம் வரைக்கும் நம்ம கண்டிப்பாக உடல்நலம் நல்லபடியாக இருந்து மனநலம் பொருளாதாரம் வந்து ஒரு அது எல்லாத்துக்கும் இருக்கிறது தாங்க. ஒரு லட்சக்கணக்கில் இருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மன கஷ்டம் வரும், ஆயிரக்கணக்கில் இருக்கிறவங்க வரும். பார்க்கலாம், நம்மனா முடிஞ்ச வரைக்கும் நம்ம கடைசி வரைக்கும் செய்யணும். இந்த தொழில் தான் எங்களுக்கு கடைசிங்க, இதை விட்டால் வேறு தொழில் பண்ண முடியாது. எங்களுக்கும் வயசாகிடுச்சு, அதனால் கடைசி வரைக்கும் இந்த தொழிலில் தான் இருப்போம், இதே இடத்துல தான் இருப்போம். இது கடைசி வரைக்கும் நடக்கும், பார்க்கலாங்க. எல்லாம் ஆண்டவன் துணையில் எல்லாம் நடக்கும். வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பக்கத்தில் இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிஃபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்போ தான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.